ஹாய், நான் அது ஹோம் படத்தோட டைரக்டர். அவங்க ஆல்ரெடி நிறையா சொல்லிட்டாங்க, ஸோ அதுக்கு மேலே இதில் அப்படியா? ஸோ அதுக்கு மேலே நிறைய இருக்குது, பட் இருந்தாலும் வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு அவங்க எண்டிங் சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு இன்டென்ஷனலாக வச்சது அவங்க இது பண்ணி சொன்னதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் என்னை பற்றி சொன்னால், நான் டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்தோட அசோசியேட் டைரக்டர். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம். ஸோ பேசிக்காக அவ்வளோ தான். வேறு க்வெஸ்டின் இல்லை. அது எனக்கு வந்து டக்குன்னு பார்க்க என்ன தோணுச்சுன்னா, ஓகே, அது பர்பஸாக வச்சிங்களா இல்லாட்டி வந்து அங்கே நீங்கள் ட்ரைபாட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கிம்பல் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் கிம்பல் பட்ஜெட் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஒரு ட்ரைபாட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த இடத்துல ஏன் அதை வந்து மிஸ்டேக் பண்ணி, அது ரொம்ப சில்லி மிஸ்டேக்காக தெரிஞ்சுட்டாங்க கேட்குறேன். அது பர்பஸாக வச்சு தான் இல்லை, அது இன்டென்ஷனாக பண்ணது தான். ஏன் அப்படின்னா, லைக் அங்கே ஒரு அந்த நடக்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு ஒரு 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 அதிர்வாக இருக்கணும். ஸோ அதனால் இன்டென்ஷனலாக பண்ணது தான். அண்ட் கேமராவுமே நிறைய வந்துட்டு கார் ஷாட் எல்லாமே காம்பேக்டாக அதுக்குள்ளே தான் இருக்கணும், கார் விட்டு வெளியே வரக்கூடாது. இதெல்லாம் இன்டென்ஷனாக பண்ணது தான். ஸோ அவங்களுக்கு இருக்கிற அந்த மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு வரணும் அப்படின்னா சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது, பட் ஆனால் இன்டென்ஷனலாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் இன்டென்ஷனலாக பண்ணது. இந்த மரம் விழுந்தது கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷன். அது ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு நிறைய யோசித்து பார்த்தோம் எப்படி அதை பண்ணலாம், ஏன்னா மரத்தை வெட்ட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஷேடோ ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு சிஜியில் வந்து அதை மல்டிப்ளை பண்ணோம், சிம்பிளாக பண்ணுவோம். ரெண்டு பேரும் சேர்ந்து தான். ஆக்சுவலாக சினிமாட்டோகிராஃபர் கலை செல்வன் சொல்லிட்டு அவர் இப்போ பிஎஸ் வினத்தோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ நாங்கள் சேர்ந்து தான் அதை டிசைட் பண்ணோம். டெக்னாலஜிலாம் இல்லை, ஒரு ஸ்டாப் பிளாக் தான். லைக் ரெண்டு ஷாட் தனியாக எடுத்து அதை வந்து சிஜியில் மெர்ஜ் பண்ணிட்டோம். அது பேசிக்காக வந்து என்னென்னா, லைக் அந்த வீட்டில் இருக்கவங்களோட இன்டென்ஷன் ப்ளஸ் அவங்களோட இன்டென்ஷன், அவங்க அந்த வீட்டை விட்டு நகர முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ ஸ்லோவாக இருக்கணும். அவங்கெல்லாம் அந்த கல்யாணத்துக்கான ஃபாஸ்ட்டாக வந்து இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த ரெண்டு வேரியேஷன் காட்டணும் அப்படின்றதுக்காண்டி அந்த ஷாட் வச்சு. போகும்போது அந்த கேள்வி வந்து இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து தமிழ் சினிமாவில் சில விஷயம்லாம் தவிர்க்க முடியாது, இதுதான் நடக்கும். ஒரு கார் வீட்டு விட்டு வெளியே போகும்போது தான் இன்னொரு கார் வீட்டு விட்டு வரும். அந்த மாதிரி கல்யாணத்துக்கு நிறுத்தணும்னு நினைக்கிற எல்லா ஹீரோயினோட மோதிரத்தை கைட்ட முடியாமலே இருக்கு. அது நீங்க வச்சிருக்கீங்க இல்லை, அது ஜாமெட்ரிக்கலாக லைக் வந்துட்டு இந்த வீடு, நாங்கள் வந்து வீடு தேடிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு வந்து இதை வந்து ஒரு ஊர் சைடில் எடுக்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கான இப்போ ஒரு வீடு இருக்கணும் ப்ளஸ் அந்த மரமும் இருக்கணும், நம்ம எடுக்கிற பட்ஜெட்டுக்கு சிஜிலாம் பண்ண முடியாது. ஸோ அது இங்கே தான் கிடச்சிது. அதுக்கு காசும் செலவு பண்ணுவேன், ஒரு ஃப்ரெண்டு மூலமாக ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் கிடச்சிது. ஸோ நான் இந்த மாண்டேஜ் ஷாட்லாம் வந்துட்டு ஒரு சின்ன ஐடியா இருந்தது, பட் அது நம்ம அந்த வீட்டுக்கு போய் எழுதணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்போ அந்த வீட்டில் வந்து என்னென்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒரு ஒரு கிணறு இருந்தது. ஸோ அந்த கிணத்துல அவங்கள உட்கார வச்சு ஒரு ஒன்று பண்ணோம் அப்படின்னா இதாக இருந்தது. ஸோ அங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி அந்த என்கேஜ் ஆகியிருக்காங்க அப்படின்னு. ஸோ எனக்கு அந்த கிணறோட அந்த ரவுண்டும் அவங்க ஃபிங்கரில் இருக்கிற இதுவும், ஸோ அது ஜாமெட்ரிக்கலாக அது அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான். ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது க்வெஸ்சன்ல பாத்தீங்கன்னா, அந்த கார் கான்வர்சேஷன்ல அவர் வந்து கேட்பாரு, நான் என்ன மயிருக்கு என் வீட்டை விட்டு வெளில வரணும் அப்படின்றியா அப்படின்னு.
அவங்க வந்து திருப்பி ரிப்ளை பண்ணுவாங்க. நான் என்ன டேஷ்க்கு அப்படின்னா அந்த மயிறு அந்த டேஷ் அந்த அழுத்தத்தை அந்த வசந்தோட அழுத்தத்தை இன்னும் அவங்க மயிறுனே சொல்லியிருக்க மாதிரி வச்சிருக்காங்க. ஏன் அந்த அந்த கோபத்தோட வெளிப்பாடு இன்னும் இல்லை இல்லை லைக் பேசிக்காக நான் இது இந்த இது வந்து ரொம்ப இது ரொம்ப பர்சனலான கதை. இது எதுவும் வந்து ரொம்ப ரிபலிஸாக சொல்லணுன்ட்டு எனக்கு ஐடியா இல்லை. ரொம்ப பர்சனலாக கதைன்னா அந்த அவங்க வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரவர்ட்டான பொண்ணு ஹோம் சிக். ஸோ அதை ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாகவும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஷார்ட்டில் காமிச்சிருப்போம் அவங்க வந்து ஒரு ஹோம் சிக் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அந்த லைக் அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு இது தான். அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம் பட் அது அவங்க அந்த கேரக்டருக்கு அது தேவையில்லை அப்படின்னு யோசிச்சேன் அவ்வளோதான். ஆமாம் ஆமாம் அந்த பர்டிகுலர் வேர்டுக்காக சொல்றேன். நம்ம க்ளோஸ் ஆனவங்ககிட்ட அந்த மாதிரி தான் சொல்லுவோம். இல்லை அது அது என்னன்னா லைக் நான் பேசிக்காக இது வந்து மோர் ஆஃப் எங்கள் அக்கா எனக்கு. ஸோ அவங்க வந்து வந்து சும்மா டேஷ் டேஷ்னு திட்டுவாங்க. ஸோ அதை வந்துட்டு நான் இங்கே வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அவங்களோட கேரக்டர் தான் மோஸ்ட்டாக இதில் இருக்கும். ஸோ அதனால தான் அது அந்த மாதிரி டேஷ்னு இருக்கு. லைக் அந்த மோஸ்ட் அந்த ஆக்ஷன்ஸ்லாம் இல்லாத ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயே நம்மளை க்ரிப்பாக உட்கார வைக்கிறது டைலாக்ஸ் தான். என்ன சொல்ல வர மெசேஜுக்கான டைலாக்ஸ் ப்ராப்பராக இருக்கும். ஸோ இப்போ நிறைய நம்ம படங்கள் பார்க்குறப்பையும் சரி ஒரு விமன் டைரக்டரோட பர்ஸ்பெக்டிவில் ஒரு விமனோட வழிகளை சொல்கிறதுக்கும் ஒரு ஆண் வந்து வழிகளை சொல்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். பட் இங்கே ஒரு விமனோட பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் டைலாக் மாறி மாறி எழுதும் பொழுது உங்களுக்கு எதிராக உட்காந்து நீங்கள் எழுதிடலாம். அவங்களோட மிரரில் நீங்கள் ஒரு ஆண் பர்ஸ்பெக்டிவ் இப்போ இது இந்த விமன் பர்ஸ்பெக்டிவ் எழுதுறதுக்கு உங்களுக்கு எது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது? ரொம்ப கரெக்டாக இருக்கணும். சின்னதாக இப்போ மிஸ் ஆனாலும் அறவே கார்டாக எடுத்திருக்காங்கன்ற மாதிரி ஆகிடும். ஸோ அது அதுதான் எனக்கு இந்த இதில் ஐ மீன் நம்ம டேரக்டர் ஆகணும்னு நம்ம ஒரு ஆசைலாம் இருக்கும்ல. ஸோ நம்ம மல்டிபிள் பெர்சனாவாக நீங்கள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை தான். ஸோ அது பேசிக்காக நம்மளுக்கு அந்த குவாலிட்டி இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். எல்லாவும் நம்ம இருந்து அதை எழுதணும் அப்படின்ட்டு. ஸோ அது மோர் ஆஃப் கரெக்டாகலாம் தப்பாகலாம். அண்ட் நான் அதை வந்து செக் பண்ணிக்கிட்டேன் லைக் இதை வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சில பேருக்கு அமிச்சு உமனுக்கு அமிச்சு அவங்க வந்து ஓகே இது கரெக்டாக இருக்குது இது இப்படி இருக்குது அப்படின்னு அவங்க அந்த இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ என்னால் அது ஃபுல்லாக எழுத முடியாது ஃபுல்லாக புரிஞ்சுக்க முடியாது. ஸோ ஒரு எழுதுனதை அவங்க சொல்கிறது ஏற்ற மாதிரி இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான். அது அது நீங்கள் லைக் எல்லோரும் சொன்னால் தான் எனக்கு தெரியும். அது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது அது கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ அதான் பேசிக்காக முன்னாடியே ஒரு ஐடியா இருந்துச்சு. போன வருஷமே ஒன்று ட்ரை பண்ணால் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ திடீர்னு இவர் கூப்பிட்டோன்னே எனக்கு சரி எக்ஸைட்டடாக பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பண்ணேன். அப்புறம் வேஷம் போட்டு அந்த விஷயம் வந்து எனக்கு அங்கே போனோடனே தான் தெரியும் இந்த மாதிரி கான்செப்ட் இந்த மாதிரி ஐடியா அப்படின்னு. ஃபஸ்ட்டு நாள் வந்து ஈவினிங் ஒரு ஒரு 1 hour மட்டும் எடுத்தோம். அந்த 1 hour வந்து நிஜமாலுமே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம அது மாதிரி பண்ணதே இல்லைல்ல லைஃப்பில். ஸோ ஒரு மாதிரி இருந்தது. அடுத்த நாள் காலையில் ஒரு 5 மணி என்னமோ 6 மணிக்கு பெசநகர் பீச்சில் ஆரம்பித்தோம். இல்லை திருவான்மியூர் பீச்சில் ஆரம்பித்தோம். அது ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour மட்டும்தான். அதுக்கப்புறம் பிச்சை எடுத்து ஒரு 5 ரூபாய் கையில் வந்தோன்னா வந்து நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு 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 ஹம்பிளிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அவங்க அதை வந்து எப்படி பார்க்குறாங்கன்ற ஒரு வியூ பாயிண்ட் கிடச்சிது. அப்புறம் இதை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு நான் இதுக்கு தான் ஆடிஷன் பண்ணேன். அப்புறம் அது பண்ணோம். இது அப்புறம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் பண்ணிட்டோம். இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டு சொல்ல அவர் அந்த ஒரு சின்ன டைலாக் மட்டும் அமைச்சு இது பண்ணுங்க அப்படின்னாரு. நான் பண்ணிட்டேன். அப்புறம் ஸ்கிரிப்டு ஒரு நாள் சொன்னார் அமைச்சார் படித்தேன். எனக்கு அந்த ஐடியாவாக பிடிச்சிருந்தது. அந்த ஒரு வாட் த ஸ்கிரிப்ட் இஸ் கன்வேயிங்கிறது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. சரி ஓகே ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணது தான். நான் தான் கொஞ்சம் டிரைவிங்லாம் கொஞ்சம் லைட்டாக சொதப்பினேன். பட் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு ரொம்ப அதுவுமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ.